மணிப்பூர் கலவரம் முடிவுக்கு வர வேண்டும் என சென்னையில் வாழும் மணிப்பூர் மக்கள் அமைதி வழியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூரில் ராஜரத்தினம் விளையாட்டு மைதானத்திற்கு முன்பாக தமிழகத்தில் வாழும் மணிப்பூரை சார்ந்த மக்கள் மணிப்பூரில் 60 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் கலவரத்தை நிறுத்தி வைக்கக் கோரி மணிப்பூர் கலவரத்தை நிறுத்த வேண்டும் என்ற பதாகைகளை ஏந்தி அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் குழந்தைகள் உட்பட 200க்கும் மேற்பட்ட மணிப்பூர் மக்கள் கலந்து கொண்டனர். மணிப்பூர் மக்களின் பாரம்பரிய வழியில் குத்துவிளக்கேற்றி பூஜை செய்து அமைதி வழியில் போராட்டத்தை பிறகு முடித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மணிப்பூர் கமிட்டி தலைவர் ராக்கி தேவி, எங்க மணிப்பூர் என்பது ஒரு அழகான பகுதி, எங்க மாநிலம் ஒரு புகழ்பெற்ற மாநிலம், கலாச்சாரம் விளையாட்டு உள்ளிட்டவை முதன்மையாக காணப்படுகிறது. தற்போது எங்களுடைய மாநிலம் ஒரு கவலைக்கிடமாக உள்ளது. அந்த கலவரம் குறைய வேண்டும் என நாங்கள் அமைதி போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறோம். எல்லா சமூகமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மணிப்பூர் மாநிலத்தில் அதிகமான இன மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். விளையாட்டுத்துறையில் பார்த்தால் பொதுவாக இனத்தை குறித்து விளையாட்டை நடத்துவதில்லை. இந்தியா என்பதுதான் முக்கியம். எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த கலவரம் கூடிய விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கான நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் எனவும் கூறினார்.